வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, வெற்றிகரமாக பிரம்மச்சரிய பயணத்துல இன்னைக்கு 6வது நாள் வந்திருக்கிறோம். 6 நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து பலருக்கும் வந்து பெரிய விஷயமா, அது இந்த கலிகாலத்துல போயிட்டு இருக்குது. எவ்வளவு ஒரு ஒர்ஸ்டான ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா இப்படி 5 நாள் 6 நாள் கிடக்கிறதையே பெரிய விஷயமா பெருமை பேசி கொண்டிருக்கும் ஒரு மனிதர்கள் வாழும் நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா சகோதரர்களே, மன உறுதியோடு இந்த 90 நாள் பயணத்தை வெற்றிகரமாக கடந்து வரும். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது ஆச்சுங்களா. ஆனால் நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் நமக்குள்ளாக அந்த எல்லாம் வல்ல அந்த ஈசனை, நமக்குள்ளாக உயிராக உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் அந்த இறைவனை சிதைச்சு அழிச்சு வெளியில் தள்ளி கேவலப்படுத்தி நாமளும் பலவீனமாகி நம் சுற்றம் எல்லாவற்றையும் பலவீனப்படுத்தி நம் தேசத்தையே பலவீன நிலைக்கு கொண்டு சென்று விடாதீர்கள் ஆச்சுங்களா. இன்னைக்கு 6வது நாள் வந்திருக்கோம். 6வது நாளில் உங்களோட ரொட்டீன் லைஃப் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? டெய்லி பச்சை தண்ணியில் கோல்டு ஷவர் பண்ணுறீங்களா? கோல்டு ஷவர் ஆச்சுங்களா. பச்சை தண்ணியில், கோல்டுனா ஐஸ் கட்டி இல்லை, பச்சை தண்ணியில் குளிக்கணும். ஒரு நாளைக்கு இப்போ வெயில் அதிகமாக இருக்குது, காலையிலும் மாலையிலும் மதியமும் எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம், 6 காலம் கூட குளிக்கலாம், தவறே இல்லை. ஆனால் பச்சை தண்ணியில் குளிக்கணும். குளிக்கும் போது முதல்ல தண்ணி தலையில் தான் விடணும் சரிங்களா. தலையில் விட்டு தலையில் தான் உச்சகட்ட வெப்பம் இருக்கும், இருக்கும் உடலில் உச்சகட்ட வெப்பம் இருக்கும். நம் தலையில் தண்ணீரை விட்டு 5 புலன்கள் வெளியில் முதல்ல வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உடலுக்கு ஊற்றணும். பைத்தியக்காரத்தனமாக காலிலிருந்து ஊத்துற அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மேலை துவாரங்களில் வெப்பம் ஃபுல்லாக ஏற்கனவே வெப்பம் தான். நீங்கள் உங்களோட கீழிருந்து ஊற்றிட்டு வந்தீங்கன்னா எல்லா வெப்பமும் தலைக்கு போய் ஏறிடும். மிக மிக மைன்யூட்டாக இருக்கும் தலையில் இருக்கும் மிக நுண்ணிய துளைகள் துவாரங்கள் பாதிப்படையும் ஆச்சுங்களா. அதனால தயவு செஞ்சு பச்சை தண்ணி தான் குளிக்கணும், குளிக்கிற தண்ணி தலையிலிருந்து தான் ஊற்றணும். உங்களுக்கு உண்மையிலேயே ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் நம் முன்னோர்கள் ஆற்றுல இறங்கி குளிக்க போகும்போது கூட முதல்ல தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு தான் உள்ளே போவாங்க சரிங்களா. சில அரைகுறைகளும் முட்டாள்தனமாக பேசிட்டு காலிலிருந்து ஊற்றுன்னு சொல்கிறது யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வேண்டும்னா எக்ஸாக்டாக நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது ரொட்டீன், உணவு. உணவு பசிச்சா சாப்பிடுங்க, பசிக்கலினா விரதம் இருங்க, தவறு இல்லை ஆச்சுங்களா. அப்புறம் அசைவத்தை தவிர்த்துருங்க. புகைப்பழக்கம், மது பழக்கம், இது எல்லாமே நம் வாழ்வில் நம்மை முழுமையடைய செய்வதற்கு தடை கற்கள் புரிஞ்சுதுங்களா. புலால் மறுத்தல், அசைவ உணவை தவிர்த்துருங்க. இந்த 90 நாள் சேலஞ்சுக்கு உறுதியாக வாங்க, நல்ல பழக்கங்களை மட்டும் வச்சுக்கோங்க. கஷ்டமாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 90 நாள் கடைசி வாய்ப்பாக நினைச்சு மன உறுதியோடு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. அன்பில் கலவி செய்து ஆதி பிரான் வைத்த முன்பப் பிறவி முடிவது தானே புரிஞ்சுக்கோங்க. இன்பம் 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 உச்சகட்ட இன்பம் எங்க போய் சேருவோம்? இன்பு உச்சகட்ட இன்பமா கலவி இன்பத்துக்கு போயிடுவோம். சிற்றின்பம் பெண் இன்பம்னு போயிட்டோம் அப்படின்னா அது முடிவு. முன் அன்பில் கலவி செஞ்சா ஆதி பிரான் அங்க என்ன வச்சிருக்காருங்களாமா, முன்பப் பிறவி முடிவது தானே. நம்முடைய வாழ்க்கையில் நம் மரணத்தை ஒரு பிறவியா முடிச்சு முடிச்சு மரணம் அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கோங்க ஆச்சுங்களா. எந்த விஷயத்துக்காகவும் கலவி சிற்றின்பம் குள்ள போனா நம்முடைய அபரிமிதமான ஆற்றல்களும் குறைஞ்சு பிறந்து வந்த அந்த வலிமையும் குறைஞ்சு பலவீனர்களாக மாறிடுவோம். இறைவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறதுனால தான் நீண்ட காலங்களை நீண்டு நீண்டு கொடுத்துட்டு இருக்கான். இதே நம்ம கொசுவா இருந்த காலத்துல பண்ண வளர்ச்சி தானே, கொசுவா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொசு வந்து ஒரு ஆண் கொசு ஒரு பெண்ணோட இனப்பெருக்க செயல்பாட்டில் ஈடுபட்ட உடனே அந்த பெண் கொசு அந்த ஆண் கொசுவை கொன்றுங்களாம். இனப்பெருக்க செயல்பாடு முடிஞ்சோடனே அந்த கொசு இறந்துருமாம். அந்த மாதிரி எல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் கடந்து கடந்தது இப்போ மனுஷனா வந்திருக்கும். இப்போ நமக்கு வந்து பல வகையான பரிணாம ஆற்றல் மூலமாக திரும்ப திரும்ப உயிராற்றல் உற்பத்தி செஞ்சு லோட் பண்ணி ஒன் யூஸ்டு டம்ளரா இருந்தெல்லாம் வந்திருக்கும். இப்போ வந்து பல முறை யூஸ் பண்ணலாங்கிற அளவுக்கான திறமையோடு இருந்தாலுமே ஏன் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண பலவீன தானே ஆயிட்டு இருப்போம் அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. வாழ்க வளமுடன். நம்ம வந்து ஒரு பொறியில பிடிக்கணும்னு வைங்க, நம்மள வந்து ஏதாச்சும் ஒரு குழியில விளை வைக்கணும் அப்படின்னா நமக்கு பொறி வெட்டி குழி வெட்டி அந்த இடத்துல ஒரு உணவு துண்டு போடணும். ஏதாச்சும் ஒரு மிருகங்களை பிடிக்கணும் அப்படின்னு மீன் பிடிக்கணும்னா அதில் தூண்டில் இறையை போடணும். அது அந்த இறை வந்து அந்த மீனுக்கு அப்படியே ஏதோ ஒரு விதத்தில் 5 புலன்களே ஈர்க்கணும். அந்த அளவுக்கான இறையை போட்டு தான் சிக்க வைக்கணும். அந்த மாதிரி பெண்கள் வந்து நம்ம யமனாகவே நினைக்க வேண்டும்னு திருமூலர் சொல்லியிருக்காரு புரிஞ்சுக்கோங்க. பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் இருக்கிறவங்க மாதரை மாயவரும் கூற்றம் என்றுன்ன காதலாகிய காமம் அழிந்திடும் சாதலும் இல்லை சதகோடி ஆண்டிலும். யோசிச்சு பாருங்க, மரணமே இல்லை. எப்போ மாதரை மாய்க்க வரும் யமன் என்று நினைக்கும் போது காதலாகிய காமம் அழிந்திடும். காதல் கூட காமத்தினாலதானுங்க வருது. காதலுங்கிறதே ஃபேக்கு, காதலுங்கிறது பொய், போலி பித்தலாட்டம். ஏன்னா அதுவும் காமந்தான். காதலாகிய காமம் அழிந்திடும் சாதலும் இல்லை சதகோடி ஆண்டினும் திருமூலர் சொல்லியிருக்காரு.
நான் சொல்றத சொல்லிட்டேன், திருமூலர் சொல்லிட்டாரு, உங்களுடைய அறிவில் பொருத்தி பார்த்து தெளிவாக முடிவெடுத்து உஷாராக இருந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே.